அப்பாவால் தூக்கிவிடப்பட்டவர், ரீமேக் படங்கள் மூலம் ஸ்டார் ஆனவர், இந்த இரண்டு விமர்சனங்களும் தான் நடிகர் விஜயை பற்றி பலரும் முன்வைப்பது. இந்த விமர்சனங்கள் உண்மையா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் சினிமா கடந்த 80 ஆண்டுகளில் பல ஹீரோக்களை சந்தித்து விட்டது. அதில் சிலர் மட்டுமே மக்கள் மனதை ஆட்சி செய்து மாஸ் ஹீரோக்களாக உருவெடுக்கின்றனர். அப்படியான மாஸ் அந்தஸ்தை பெற்று சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கவர்ந்திருக்கும் இந்த தலைமுறையின் ஒரு உச்ச நட்சத்திரம் விஜய். 25 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் சினிமாவில் நடித்து கொண்டிருக்கும் விஜய் எந்த அளவுக்கு பாராட்டப்பட்டிருக்கிறாரோ அதே அளவிலான விமர்சனங்களையும் சந்தித்திருக்கிறார். தமிழ் சினிமா வரலாற்றில் வாரிசு நடிகர்கள் ஏராளம். விஜய்க்கு முன்னும் விஜய்க்கு பின்னும் எவ்வளவோ பேர் வாரிசுகளாக சினிமாவுக்குள் வந்துள்ளனர். ஆனால் அவர்கள் அனைவரும் அதிகம் சந்திக்காத இந்த விமர்சனத்தை விஜய் மட்டும் அதிகம் சந்திக்க நேரிடுவது ஏன் அப்படிங்கிற கேள்வி நமக்குள் நிச்சயம் இருக்கும். அந்த கேள்விக்கான பதில், இதுவரை வந்த வாரிசு நடிகர்களில் எவரும் விஜய் அளவுக்கு அனைத்து வயதினரையும் கவர்ந்து மாஸ் ஹீரோவாக வளரவில்லை. இதுதான் காரணம். அப்படி வாரிசு நடிகர்களில் வேறு எவரேனும் விஜயை போல் மாஸ் ஹீரோவாக வளர்ந்திருந்தால் அவர்கள் மீதும் இப்படியான விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்க வாய்ப்புள்ளது. வாரிசு நடிகர்களில் பலருக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல பெயர்கள் இருந்தாலும் விஜய்க்கு இருக்கும் மாஸ் அந்தஸ்து வேறெந்த வாரிசு நடிகருக்கும் இல்லை. இன்றைய காலகட்டத்தில் ரஜினி படங்களுக்கு இணையாக அதிகம் வசூல் செய்வது விஜய் படங்கள்தான். அதுவும் விஜய் நடிப்பில் கடைசியாக வெளியான பிகில் படம் மக்கள் மத்தியில் கலவையான விமர்சனங்களை பெற்றிருந்தாலும் வசூல் சாதனையில் விஜயை உச்சத்துக்கு உயர்த்திவிட்டது. தனியொரு மனிதனாக சினிமாவுக்குள் வந்து ஜெயிப்பதென்பது பெரிய சாதனைதான். அதே நேரத்தில் ஒரு சினிமா பிரபலத்தின் வாரிசாகவோ சொந்தக்காரராகவோ இருந்து அந்த பிரபலத்தின் மூலம் வாய்ப்பு பெற்று சினிமாவில் வெற்றி காண்பதும் சாதாரண விஷயமல்ல. எவரின் உதவியும் இன்றி சினிமாவுக்குள் வந்து தோல்வி கண்டால் யாரும் நம்மை பற்றி அதிகம் குறை கூறி பேசப்போவதில்லை. ஆனால் ஒரு பிரபலத்தின் மகனாக இருந்து சினிமாவுக்கு வந்து தோல்வி கண்டால் தோல்வி கண்டவரை மட்டுமல்ல அவரை அறிமுகப்படுத்திய பிரபலத்தையும் சேர்த்து விமர்சிப்பார்கள். விஜய் நடிக்க வந்தபோதும் இதே நிலைமைதான். விஜய்க்கு சினிமாவில் தனக்கென ஒரு இடம் பெறுவது மட்டுமல்ல அப்பாவுக்கு இருந்த நல்ல இயக்குனர் என்ற பெயரையும் சேர்த்து காப்பாற்ற வேண்டியிருந்தது. விஜய் ஆரம்ப காலத்தில் எவ்வளவோ அவமானங்களை சந்தித்து கொண்டிருந்தார். விஜய் மட்டுமல்ல, எஸ்ஏ சந்திரசேகரும் காசு இருக்குன்னு புள்ளைய வச்சு படம் எடுக்கிறாரு என்பது போன்ற பல அவமானங்களை சந்திக்க நேரிட்டது. பெரிய இயக்குனரோட புள்ள அதான் பெரிய ஹீரோ ஆயிட்டாரு என்று விஜயின் வளர்ச்சியை 2 வரிகளில் கடந்து சொல்லலாம். ஆனால் இந்திய சினிமா மொத்தத்தையும் எடுத்துக்கொண்டால் எஸ்ஏ சந்திரசேகரை விட பெரிய இயக்குனர்கள், பெரிய நடிகர்கள் மற்றும் பெரிய தயாரிப்பாளர்களின் வாரிசுகள் கூட சினிமாவுக்கு வந்து ஜொலிக்க தவறியிருக்கிறார்கள். அரசியலில் ஒரு பெரும்புள்ளியின் பிள்ளை தன் தந்தையின் செல்வாக்கையும் பணபலத்தையும் வைத்து மக்களிடம் வாக்குகளை பெற்று மந்திரியாகிவிட முடியும். ஆனால் எவ்வளவு பெரிய பிரபலத்தின் பிள்ளையாக இருந்தாலும் சினிமா, விளையாட்டு உள்ளிட்ட பல துறைகளில் திறமை இல்லை என்றால் தூக்கி எறியப்படுவார்கள். பிள்ளைகள் ஆசைப்படுவதில் தங்களால் முடிந்தவற்றையெல்லாம் எப்படியாவது பிள்ளைகளுக்கு செய்துவிட வேண்டும் என்பதுதான் பெரும்பாலான பெற்றோர்களின் விருப்பமாக இருக்கும். அதைத்தான் எஸ்எஸ்சியும் செய்தார். பிடித்ததை படிக்க வேண்டுமென்று அப்பாவிடம் பிள்ளைகள் கேட்பதை போல விஜய் நான் நடிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். விஜயின் அப்பா இயக்குனர் என்பதால் நடிக்கும் வாய்ப்பு எளிதாக கிடைத்துவிட்டது. ஆனால் அப்பா இயக்குனர் என்பதால் மட்டும் கேமரா முன்னால் நின்றவுடன் நடிப்பு தானாக வந்துவிடாது. நடிப்பு வந்துவிட்டாலும் மக்கள் மனதில் இடம் பிடிப்பது மிகவும் கஷ்டம். விஜய் நடிக்க வந்தபோது எஸ்ஏசியின் மகன் என்று அடையாளம் காணப்பட்டார். ஆனால் இன்று விஜயின் அப்பாவாக எஸ்ஏசி அடையாளம் காணப்படுகிறார். ரீமேக் ஸ்டார் விஜய். ரீமேக் படங்கள் மூலம்தான் விஜய் பெரிய ஸ்டார் ஆனார் என்ற விமர்சனமும் அவர் மீது அடிக்கடி வைக்கப்படும் ஒன்று. இன்றும் தமிழ் சினிமாவின் இரு துருவங்களாக இருக்கும் ரஜினி, கமல் ஆகிய இருவருமே எக்கச்சக்க ரீமேக் படங்களில் நடித்துள்ளனர்.
பில்லா, தீ, பணக்காரன், முத்து, தில்லுமுள்ளு, விடுதலை, மிஸ்டர் பாரத் தொடங்கி குசேலன், சந்திரமுகி வரை ரஜினி நடித்த ரீமேக் படங்களின் லிஸ்ட் பெரியது. அமிதாப் பச்சன் நடிப்பில் வெளியான 11 படங்களின் தமிழ் ரீமேக்கில் நடித்தவர் ரஜினிகாந்த். சத்யா, குருதி புனல், உன்னைப்போல் ஒருவன், வசூல் ராஜா எம்பிபிஎஸ், பாபநாசம் என கமலும் நிறைய படங்களின் தமிழ் ரீமேக்கில் நடித்திருக்கிறார். ஆனால் இவர்கள் இருவருக்கும் இல்லாத ரீமேக் ஸ்டார் என்ற பெயர் விஜயை தேடி வந்து ஒட்டி கொண்டது ஏன்? அஜித், சூர்யா உள்ளிட்ட இந்த தலைமுறையின் அனைத்து முன்னணி நடிகர்களுமே ரீமேக் படங்களில் நடித்திருக்கிறார்கள். அவர்களோடு ஒப்பிடும்போது ரீமேக் படங்களில் விஜயின் வெற்றி விகிதம் மிகவும் அதிகம். விஜயின் சினிமா பயணத்தில் மிக முக்கியமான படம் கில்லி. தெலுங்கில் வெளியான ஒக்கடு படத்தின் ரீமேக் தான் கில்லி. தெலுங்கில் அந்த படம் மிகப்பெரிய வெற்றிதான். ஆனால் தமிழ் சினிமாவில் கில்லி ஒரு மைல்கல் படமாக மாறியது. கில்லியின் வெற்றி விஜயை அடுத்த தலைமுறையின் முன்னணி கதாநாயகனாக மாற்றியது. கமல் நடித்த ரீமேக் படங்களில் பெரும்பாலானவை வெற்றி படங்கள்தான். ஆனால் அவர் மீது ரீமேக் தொடர்பான விமர்சனங்கள் ஏன் வைக்கப்படவில்லை என்று கேட்கலாம். இந்தியாவில் உள்ள எந்த மொழி சினிமாவை எடுத்துக்கொண்டாலும் அந்த சினிமாவில் உள்ள ஜாம்பவான்கள் தொடங்கி கத்துக்குட்டிகள் வரை வெற்றி படங்களை ரீமேக் செய்து வெளியிடுவதென்பது அடிக்கடி நிகழக்கூடிய ஒரு சாதாரணமான விஷயம்தான். இக்கால இளைஞர்கள் சோசியல் மீடியாவில் தங்களது நாயகனை உயர்த்தி பிடிக்க மற்றொரு நாயகனை ஏதாவது குறை கூறி விமர்சனங்கள் வைக்கிறார்கள். ஒரு சினிமா நமக்கு உற்சாகத்தை தருகிறதா, நல்ல பொழுதுபோக்காக அமைகிறதா என்பதை விட்டுவிட்டு படம் முழுக்க நடந்து கொண்டே இருக்கிறார், ஹீரோயினை விட உயரம் குறைவாக இருக்கிறார் என்பது போன்ற சப்பை காரணங்களை சொல்லி பலரும் ஹீரோக்களை விமர்சிக்கிறார்கள். அப்படியான சப்பை காரணங்களுள் ஒன்றாகத்தான் இந்த ரீமேக் ஸ்டார் என்ற விமர்சனத்தையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. கமல் ரஜினி காலகட்டத்திலும் ரசிகர்கள் சண்டை இருக்கத்தான் செய்தது. ஆனால் இக்கால இளைஞர்களைப் போல தினமும் சண்டையிட்டு கொள்ளும் வழக்கமும் வசதியும் அப்போது இல்லை. எனவே படங்கள் வெளியாகும் போது யாருடைய கட்அவுட் பெரியது, யார் அதிக தோரணம் கட்டியது, படம் எப்படி இருக்கிறது என்பதிலேயே சண்டைகள் முடிந்துவிடும். இந்த காரணங்களால் தான் கமலுக்கு அப்படியான விமர்சனங்கள் எதுவும் எழவில்லை. அது மட்டுமில்லாமல் சினிமாக்களில் ரீமேக் என்பது அடிக்கடி நிகழும் சாதாரண விஷயம் என்பதாலும் அதை பற்றிய விவாதங்கள் எழாமல் இருந்திருக்கலாம். இன்றைய தலைமுறை தமிழ் நடிகர்களின் படங்களில் வேற்று மொழியில் அதிகம் ரீமேக்கான படங்கள் விஜய் நடித்தவைதான். தெலுங்கு சினிமாவின் மாஸ் ஹீரோவாக வலம் வருபவர் பவன் கல்யாண். இவர் விஜயின் வெற்றி படங்களான லவ் டுடே, குஷி, திருப்பாச்சி ஆகியவற்றை ரீமேக் செய்து தெலுங்கு சினிமாவில் வெற்றி கண்டவர். பவன் கல்யாணின் அண்ணனும் தெலுங்கு சினிமாவின் சூப்பர் ஸ்டாருமான சிரஞ்சீவி தனது 150வது படமாக விஜய் நடித்த கத்தி படத்தை தான் ரீமேக் செய்து பிரம்மாண்ட வெற்றி கண்டார். அப்பா தயவில் வந்தவர் ரீமேக் படங்களால் ஸ்டாரானவர் என்று தன் மீது வைக்கப்படும் ஒவ்வொரு நெகட்டிவ் விமர்சனத்தையும் இக்னோர் செய்துவிட்டு தன் படங்களின் வெற்றிகள் மூலம் அந்த விமர்சனங்களுக்கு பதில் கொடுக்கிறார் விஜய். நெகட்டிவ் விமர்சனங்களை ஒதுக்கிவிட்டு அமைதியாக தங்கள் வேலையை செய்து கொண்டிருப்பவர்கள் எப்போதுமே வெற்றியடைவார்கள் என்பதற்கு விஜய் ஒரு உதாரணம். ஹாப்பி பர்த்டே தளபதி விஜய். விஜய் நடிப்பில் உருவாகி வரும் மாஸ்டர் திரைப்படம் ரிலீஸுக்கு தயாராக இருக்கு. கொரோனா ஊரடங்கு காலம் முடிந்த உடனேயே திரைக்கு வரும் முதல் திரைப்படம் மாஸ்டர் படமாகத்தான் இருக்கும். மாஸ்டர் படத்தை இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் விஜய்க்கு ஜோடியாக மாளவிகா மோகனன் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் விஜய்க்கு வில்லனாக விஜய் சேதுபதி நடிச்சிருக்காரு. ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்க இந்த படம் கொரோனா முடிந்ததுக்கு பிறகு ரிலீஸ் ஆகும் முதல் தமிழ் திரைப்படமாக இருக்கலாம்.